வணக்கம் மாணவர்களே, மீண்டும் அடுத்த பாடவேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முந்தைய பாடவேளையில் நாம் சாலையின் அமைப்பு, சாலையில் குறுக்குவெட்டில் அமைந்துள்ள பகுதிகள், சாலை பயன்படும் அதாவது சாலை போடுவதற்காக பயன்படும் பொருட்களின் தரம் சோதித்தல் ஆகியவற்றை பற்றி விரிவாக பார்த்தோம். இன்று நாம் சாலை கட்டுமானம் என்ற தலைப்பில் பல்வேறு வகையான சாலை அமைப்புகளை பற்றி பார்க்க உள்ளோம். முந்தைய பாடவேளையில் நாம் சாலை அமைக்க பயன்படும் பொருட்களின் அடிப்படையில் சாலையின் வகைகளை பார்த்தோம். அதாவது மண் சாலைகள், கப்பி சாலைகள், நீர்ப்பிணை மெக்காடம் சாலை, தார் சாலை, சிமெண்ட் கற்காரை சாலை ஆகிய சாலைகள், அவற்றில் பயன்படும் பொருட்களின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ள சாலைகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதை நாம் பார்த்தோம். இன்றைய நாளில் அவை எவ்வாறு கட்டுமானம் செய்யப்படுகின்றது என்பதை பற்றி பார்க்க உள்ளோம். அதாவது சாலையானது அதன் மீது செல்லும் வாகனங்களின் தன்மைக்கு ஏற்ப அமைக்கப்படுகிறது. மிக குறைவான போக்குவரத்தை கொண்ட சாலைகள் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் மண் சாலைகள் அமைக்கப்படுகின்றன. கூடுதலாக உள்ள வாகனங்கள் செல்லும் சாலைகளுக்கு கப்பி சாலைகள், நீர்ப்பிணை மெக்காடம் சாலைகள் போன்ற சாலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் நெடுஞ்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள் என பார்க்கும்போது அதிகப்படியான வாகனங்கள் செல்வதால் அதிக அளவு எடையை தாங்கும் தன்மையுள்ள சிமெண்ட் கற்காரை சாலைகள் அமைக்கப்படுகின்றன. முதலில் மண் சாலை கட்டுமானத்தை பற்றி நாம் பார்க்க உள்ளோம். மண் சாலையானது எளிமையான ஒரு சாலை. இயற்கை நிலப்பரப்பு மண்ணால் ஆனது. அதன் மீது மேலும் சிறிதளவு தடிமனுக்கு மண் நிரப்பப்பட்டு இந்த சாலை அமைக்கப்படுகிறது. இச்சாலை அமைப்பதற்கான செலவு மிக குறைவு. எனவே இந்த சாலை அதிகளவு போக்குவரத்து தேவையில்லாத இடங்களில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. இதன் கட்டுமான முறைகளை பற்றி இனி பார்ப்போம். இந்த சாலையானது அமைப்பதற்கு முன்னால் இயற்கையில் அமைந்த நிலப்பரப்பு சுத்தம் செய்யப்பட்டு, அதாவது சாலையின் மீதுள்ள தேவையில்லாத செடிகள் மற்றும் கற்கள் ஆகியவை சுத்தம் செய்யப்பட்டு சாலையானது ஒரு சமமான பரப்பாக முதலில் அமைக்கப்படுகிறது. இரண்டாவதாக சாலையில் மையக்கோடு அமைத்தல். சாலையின் செங்குத்து அமைப்பை அறிவதற்காக சாலையில் மையக்கோடு அமைக்கப்பட்டு பின் அவற்றின் மீது அடையாளத்திற்காக முளைக்குச்சிகள் நடப்படுகின்றன. முளைக்குச்சிகளை பற்றி நாம் ஏற்கனவே படித்துள்ளோம். அதாவது ஏதேனும் ஒரு புள்ளியை நிலத்தில் குறிக்க பயன்படும் ஒரு கருவி என சங்கிலி நில அளக்கையில் நாம் படித்துள்ளோம். மூன்றாவது, இந்த மேற்பரப்பை சரியான முறையில் அமைத்தல். அதாவது நிலப்பரப்பு சாலை அமைக்கப்படுவதற்கு முன் சாலைக்கான குறுக்கு வெட்டு உறுப்புகளில் ஒன்றான மேல்வாட்ட வளைவு மற்றும் நீள்வட்ட சரிவு ஆகியவை முறையாக கொடுக்கப்பட வேண்டும். இவற்றை சரியாக அமைத்த பின்னர் எடை குறைவான உருளையின் மூலம் சாலையானது உருட்டப்பட்டு நன்கு இறுக்கப்படுகிறது. பின்னர் 10 சென்டிமீட்டர் தடிமனுக்கு மணல் ஒரு அடுக்காக எல்லா இடங்களிலும் ஒரே தரமாக பரப்பப்படுகிறது. இந்த மண்
சிறிது நீரால் நனைக்கப்பட்டு உருளையினால் உருட்டப்பட்டு சிண்மைப்படுத்தப்படுகிறது. மேலும் மற்றொரு அடுக்கு 10 சென்டிமீட்டர் தடிமனுக்கு போடப்பட்டு அந்த மண் அடுக்கும் உருளையினால் நன்கு உருட்டி சாலை சிண்மைப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் சாலையின் அடித்தளத்தை உருட்டும் போதும் மேல்வாட்ட வளைவு சரிவு ஆகியவை சரியாக உள்ளதா என்பது ஒவ்வொரு முறையும் சரிபார்க்கப்பட வேண்டும். இல்லை எனில் அதனை சரியாக அமைத்துவிட்டு சாலையானது உருட்டப்படுகிறது. இச்சாலையில் போக்குவரத்து அனுமதிக்கப்படுவதற்கு முன்னால் சாலை நீரால் பதனப்படுத்தப்படுகிறது. அதாவது நீரால் பதனப்படுத்துதல் என்றால் தண்ணீர் விட்டு சாலையை நனைத்தல். மண் சாலை ஆகிய காரணத்தால் சாலையில் உள்ள மண் காற்றினால் பறக்காமல் இருப்பதற்காக நீரினால் 4 முதல் 5 நாட்கள் வரை தண்ணீரால் பதனப்படுத்தப்படுகிறது. பின்னர் 5 முதல் 10 நாட்கள் வரை சாலை உலர விடப்பட்டு அதன் பின்னரே போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது. அடுத்ததா, இத்தகைய சாலைகள் போக்குவரத்தின் காரணமாக அடிக்கடி பராமரிக்கப்பட வேண்டியது அவசியம். ஏனெனில் தட்பவெப்பநிலை காரணமாகவும் வாகனங்களின் சக்கர சுவடுகள் காரணமாகவும் இச்சாலைகளில் பள்ளங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதாவது இதனுடைய நிலையான பராமரிப்பு அடிக்கடி தேவை. இந்த சக்கர சுவடுகளும் பள்ளங்களும் மண்ணால் நிரப்பப்பட வேண்டும். நிரப்பப்பட்டு அந்த பகுதி கை திமுசு என அழைக்கப்படும் இருக்கும் கருவியினால் நன்கு அடித்து மணல் நிரப்பப்பட்ட பகுதி திண்மைப்படுத்தப்பட வேண்டும். சாலையானது நீண்ட காலம் உழைக்க வேண்டுமானால் அதன் இரு பக்கங்களிலும் அமைக்கப்படும் வடிகால்கள் முறையாக அமைக்கப்பட வேண்டும். முறையாக அமைக்கப்பட்ட வடிகாலின் அடிப்படையிலேயே சாலையின் ஆயுட்காலம் அளவிடப்படுகிறது. அடுத்ததாக கப்பி சாலையை பற்றி பார்ப்போம். அதிகமான போக்குவரத்து தாங்குவதால் மண் சாலையை விட கப்பி சாலைகள் சிறந்தவையாக கருதப்படுகின்றன. இந்த கப்பி எனப்படும் சிறு கற்கள் தரமான ஆற்று படுகைகளிலிருந்து கிடைக்கக்கூடியவை அல்லது நொறுக்கப்பட்ட கற்களையும் இந்த சாலைகளுக்கு நாம் பயன்படுத்தலாம். கப்பி சாலை அமைப்பதற்கு 2 முறைகள் பின்பற்றப்படுகிறது. அவற்றுள் ஒன்று பள்ளத்தில் நிரப்பும் முறை, மற்றொன்று சிறகு முனை வடிவில் அமைக்கும் முறை. அதாவது ரெண்டுமே பரப்பு முறைகள் தான். பள்ளத்தில் பரப்பும் முறை என கூறப்படுவது இயற்கையான நிலப்பரப்பில் சிறிதளவு
பள்ளங்கள் தோண்டப்பட்டு அவற்றில் இந்த கப்பிகளை பரப்பும் முறையை குறிக்கிறது. இரண்டாவது, பள்ளங்கள் தோண்டாமலேயே இயற்கையான நிலத்தில் சாலைகள் கப்பிகளை கொண்டு அமைப்பதை குறிக்கிறது. இனி கப்பி சாலை கட்டுமான முறை இரண்டாவது முறையில் எவ்வாறு அமைப்பது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த சாலை அமைப்பதற்கு கீழ் அடித்தளம், அதாவது இயற்கையாகவே அமைந்த நிலப்பகுதியில் மேல்வாட்ட வளைவு, நீள்வட்ட சரிவு ஆகியவை முறையாக அமைத்த பின்னர் சாலை பணி தொடங்கப்படுகிறது. கீழ் அடித்தளம் அமைக்கப்பட்ட பின்னர் கப்பிகள் அதாவது பொடி கற்கள், மணல் மற்றும் மண் ஆகியவை கலந்த கலவை அடுத்த அடுக்காக தேவையான தடிமனுக்கு பரப்பப்படுகிறது சாலையின் மீது. இந்த சாலையானது பொதுவாக இரண்டு அடுக்குகளாக அமைக்கப்படும். ஒவ்வொரு அடுக்கும் 100 மில்லிமீட்டர் கனத்திற்கு கப்பியால் பரப்பப்படுகிறது. சாலையின் கனமானது 200 மில்லிமீட்டர் கன அளவுக்கு அமைக்கப்படும். ஒவ்வொரு முறையும் அதாவது ஒவ்வொரு அடுக்கும் பரப்பப்பட்ட பின்னர் குறைந்தளவு எடையுள்ள உருளையின் மூலம் சாலையானது பரப்பில் உருட்டப்பட்டு திண்மைப்படுத்தப்படுகிறது. அவ்வாறு உருளையினால் உருட்டப்படும்போது ஒவ்வொரு முறையும் மேல்வாட்ட வளைவு மற்றும் நீள்சரிவு சரியாக உள்ளதா என்பதை சோதித்து பின்னர் உருட்டப்பட வேண்டும். தேவையெனில் அவை சரியான முறையில் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் உருளையினால் திரளை நொறுங்காமல் கவனமாக உருட்டப்பட வேண்டும். பின்னர் இறுதி அடுக்காக மணல் 5 மில்லிமீட்டர் தடிமனிலிருந்து 10 மில்லிமீட்டர் தடிமன் அளவுக்கு மணல் பரப்பப்பட்டு பின்னர் சாலையானது போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது. மூன்றாவது, நீர்ப்பிணை மெக்காடம் சாலை. நீர்ப்பிணை மெக்காடம் சாலையானது கீழ்கண்ட கட்டுமான நிலைகள் உடைய சாலையாகும். இந்த நீர்ப்பிணை மெக்காடம் சாலையானது 6 நிலைகளாக சாலையில் அமைக்கப்படுகிறது. முதலாவதாக கீழடித்தளம் இயற்கையாக அமைந்த நிலப்பரப்பு, இரண்டாவது கீழ்த்தளம் அடித்தளம் தேய்மான காப்பு அடுக்கு தோல் பகுதிகள் அமைத்தல், பின்னர் போக்குவரத்திற்கு திறந்து விடுதல். முதலாவதாக கீழடித்தளம். கீழடித்தளம் என்பது இயற்கை நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பு சுத்தம் செய்யப்பட்டு மேல்வாட்ட வளைவு மற்றும் நீள் சரிவு ஆகியவை முறையாக கொடுக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் அதன் மீது கீழ்த்தளம் அமைக்கப்படுகிறது. இந்த கீழ்த்தளமானது தேவை ஏற்பட்டால் மட்டுமே, அதாவது கீழ் அடித்தளம் உறுதியான பரப்பாக இருந்தால் கீழ்த்தளம் தேவையில்லை. தேவை ஏற்படும் இடங்களில் மட்டுமே இந்த கீழ்த்தளம் அமைக்கப்படுகிறது. கீழ்த்தளம் அமைக்க சாலையின் அருகிலேயே கிடைக்கும் நுண்ணிய
பொருட்களை பயன்படுத்தி ஒரு அடுக்கு அமைக்கப்படுகிறது. இது சாலையின் அகலம் முழுமைக்கும் பரப்பப்பட்டு மேல்வாட்ட வளைவு சரிபார்க்கப்பட்டு பின்னர் உருளையின் மீது உருட்டப்பட்டு திண்மைப்படுத்தப்பட வேண்டும். மூன்றாவதாக அடித்தளம், அதாவது இதுதான் அஸ்திவார அடுக்கு. மூன்றாவது அடித்தளம், இதுதான் சாலைக்கான அஸ்திவார அடுக்கு. அதாவது இந்த அடுக்கின் மீது தான் மொத்த வாகனங்களின் எடையும் தாங்கும் அடுக்கு. இந்த அடுக்கின் மூலம் மற்ற அடுக்குகளுக்கு இந்த எடையானது கடத்தப்படும். இந்த அடுக்கிற்கு 12 மில்லிமீட்டர் முதல் 18 மில்லிமீட்டர் அளவுள்ள திரளைகள் அல்லது உடைந்த கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு பயன்படுத்தப்படும் கற்கள் ஒரே அளவுடையதாக, அதாவது ஒரே வடிவத்தை கொண்டதாக இருக்கும்போது அதிக அளவு இடைவெளி இல்லாதவாறு சாலை அமைக்கப்படுகிறது. பரப்பப்பட்ட கற்கள் கைகளினால் நன்கு பரப்பப்பட்டு பின்னர் 10 டன் எடையுள்ள உருளையின் மூலம் உருட்டப்படுகிறது. இந்த உருளையை பயன்படுத்தி சாலையை உருட்டும்போது நீளவாக்கு விளிம்பில் இருந்து மையம் வரை உருட்டப்படுகிறது. தொடர்ந்து உருளையை பயன்படுத்தும்போது அதன் முந்தைய பகுதியின் சிறு அகலத்தையும் சேர்த்து உருட்டுவதால் பலமில்லாத பகுதிகள் உருவாவது தடுக்கப்படுகிறது. நான்காவது அடுக்காக தேய்மான காப்பு அடுக்கு. சாலையை மேற்பரப்பு சமமான ஒரு சீரான பரப்பாக இருப்பதற்கு இந்த தேய்மான காப்பு அடுக்கு அமைக்கப்படுகிறது. இது 1 அல்லது 2 அடுக்குகளாக அமைக்கப்படும். சாலையின் தடிமனுக்கு ஏற்றாற்போன்று இதன் அடுக்குகள் அமைக்கப்படும். ஒவ்வொரு அடுக்கும் 15 சென்டிமீட்டருக்கு மிகாமல் அமைக்கப்படுகிறது. இறுதியாக தோல் பகுதி அமைத்தல். தோல் பகுதி என குறிப்பிடும்போது சாலையின் 2 பக்கங்களிலும் அமைந்த மண் பகுதி. வழக்கமாக சாலையின் 2 பக்கங்களிலும் மண்ணினால் தோல் பகுதிகள் வெளிப்புற சரிவுடன் அமைக்கப்படுகிறது. இருபுறமும் சாலையில் மேல் மட்டம் வரை மண்ணை நிரப்பி இந்த தோல் பகுதி அமைக்கப்படுகிறது. இதன் பின்னர் சாலையானது பதப்படுத்தி அதன் பின்னரே போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது. வினை மெக்காடம் சாலையின் சில குறைபாடுகள் என்னென்ன என பார்ப்போம். மழை நீரால் மேற்பரப்பில் தூவப்பட்ட தேய்மான அடுக்கு அரித்து செல்ல வாய்ப்பு உண்டு. எனவே சாலையில் குழிகளும் வாகனத்தின் சக்கரச் சுவடுகளும் ஏற்படலாம். அடுத்ததாக அதிக தட்பவெப்ப நிலையின்
காரணமாக சாலையில் உள்ள பொருட்கள் உடைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதிக போக்குவரத்து சாலையில் சேதங்களை ஏற்படுத்தவும் வாய்ப்பு உண்டு. சக்கரத்தின் எடையால் இழுவிசை தகைவு டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். வேகமாக செல்லும், அதாவது சக்கரம் காற்றடைக்கப்பட்ட சக்கரங்களை உள்ள வாகனங்கள் இந்த நீர்ப்பிணை மெக்காடம் சாலையில் செல்லும்போது திரளைகள் சாலையின் பிணைப்பிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். வாகனங்களின் இரும்பு சக்கரங்கள் அடிக்கடி செல்வதால் தேய்மானம் மற்றும் மோதுகை என்ற நிகழ்வுகளினால் திரளைகள் நொறுங்கலாம். உடைந்து பொடியாக்கப்பட்ட திரளை பொருட்கள் அதிக அளவு காற்று அடிக்கும் பொழுதும் வேகமாக வாகனங்கள் செல்லும் போதும் பறந்து விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தார்ச்சாலை. தார்ச்சாலையானது பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அமைக்கப்படுகின்றன. இங்கு இந்த பாடப்பகுதியில் நாம் ஒரே படலமாக சாலை மேற்பரப்பை பதப்படுத்தும் முறையினை பார்ப்போம். இந்த தார்ச்சாலை கட்டுமானம் எவ்வாறு அமைக்கப்படுகிறது? முதலில் மேற்பரப்பை தயார்படுத்துதல். மற்ற சாலைகளை போன்றே முதலில் நிலப்பரப்பிலுள்ள பள்ளங்கள் சக்கர சுவடுகள் ஆகியவை சமன்படுத்தப்பட்டு சாலையானது மேல்வாட்ட வளைவு நீள்வட்ட சரிவு ஆகியவை கொடுக்கப்படுகிறது. மேலும் சாலை போடுவதற்கான பரப்பு தூசு அற்றதாக இருக்க வேண்டும். இந்த நிலப்பரப்பானது உறுதிப்படுத்தப்பட்ட மண் அல்லது நுண் துளைகளுள்ள கற்களால் ஆக்கப்பட்டிருந்தால் முதன்மை அடுக்கு அவசியமாகிறது. இரண்டாவது நிலை தார் பிரயோகித்தல். நல்ல தரமான தார் ஆனது தயாரிக்கப்பட்ட மேற்பரப்பின் மீது தேவையான வெப்பநிலையில் சூடாக்கப்பட்டு இடப்படுகிறது. தாரினை இடைவெளியின்றி சீராக பரப்புதல் அவசியம். மூன்றாவது நிலை சிறு கற்துகள்களை பரப்புதல். தார் சாலையில் தூவப்பட்டவுடன், அதாவது சாலையின் மீது இடப்பட்டவுடன் கற்கள் அதன் மீது பரப்பப்பட வேண்டும். இவ்வாறு பயன்படுத்தப்படும் சிறு கற்கள் சுத்தமானதாகவோ இருக்க வேண்டும், கடினமானதாக இருக்க வேண்டும், நீடித்து உழைக்கக்கூடிய பொருளாகவும் இருக்க வேண்டும். கற்துகள் சாலையின் மீது சீராக பரப்பப்பட்டு பின்னர் அடுத்த நிலை உருட்டுதல். நடுத்தர எடையுடைய உருளை வழக்கமான பாதுகாப்புடன் தாரில் சிறு கற்கள் நன்கு அழுந்துமாறு அழுத்த உருட்டப்படுகிறது. மூன்றாவது நிலை சிறு கற்துகள்களை பரப்புதல். அதாவது தாரினை சாலையின் மீது பரப்பியவுடன் சிறிய கற்கள் தாரில் பரப்பப்படுகிறது. இவ்வாறு பயன்படுத்தப்படும் கற்கள் சுத்தமானதாக இருக்க வேண்டும், கடினமானதாக இருக்க வேண்டும், நீடித்து உழைக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும், அதிகளவு கன வடிவமுடையதாக இருக்க வேண்டும். இவற்றினை தாரில்
சீராக பரப்பி பின்னர் உருளையை கொண்டு நன்கு உருட்டப்படுகிறது. நான்காவது நிலை, நடுத்தர எடை உள்ள உருளை வழக்கமான, அதாவது பாதுகாப்பாக தாரினில் சிறு கற்கள் நன்கு அழுந்த பதியுமாறு உருட்டப்படல் வேண்டும். இவ்வாறு உருளையை பயன்படுத்தும் போது சிறு கற்கள் இடம்பெயராமல் இருப்பதை கொண்டு உருளையின் சீரான இயக்கத்தை நாம் அறியலாம். இறுதியாக சாலையை நிறைவு செய்தல், மேற்பரப்பு நன்கு சுத்தம் செய்யப்பட்டு அளவுகள், மேல்வாட்ட வளைவுகள், சரிவு ஆகியவை சரிபார்க்கப்பட்டு பின்னர் சாலையானது போக்குவரத்திற்காக 24 மணி நேரம் முடிந்த பின்னர் அனுமதிக்கப்படுகிறது. இந்த மேல்வாட்ட வளைவு சரிபார்க்கப்படும் பொழுது 1 மீட்டர் நீளத்திற்கு அதன் வேறுபாடு 0.2 மில்லி மீட்டர் இருந்தால் அதனை அனுமதிக்கலாம். இதுவரையிலும் பல்வேறு சாலை கட்டுமானங்கள் பற்றி பார்த்தோம், அதாவது மண் சாலை, கப்பிச்சாலை, தார் சாலை, நீர்ப்பிணை மெக்காடம் சாலை ஆகியவற்றை பற்றி விரிவாக பார்த்தோம். இனி இந்த பாட பகுதியிலிருந்து உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கான சில மதிப்பீட்டு வினாக்களை பார்ப்போம். மதிப்பீட்டு வினாக்கள்: மண் சாலையின் உழைப்பு திறன் எவற்றை பொறுத்து அமையும்? கப்பிச்சாலை கட்டுமான முறைகள் யாவை? நீர்ப்பிணை மெக்காடம் சாலையின் கட்டுமான நிலைகள் யாவை? சாலையின் குறுக்குவெட்டு அளவுகள் சரிபார்க்கப்படும்போது அனுமதிக்கப்படும் அளவு வேறுபாடு எவ்வளவாக இருக்க வேண்டும்? மாணவர்களே, இதுபோன்று மேலும் பல வினாக்களுக்கு விடையளிக்க உங்களை தயார்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி.